ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அரிய வகை மூலிகைன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கிடச்சி. இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்குள்ளார இந்த மரங்கள் வந்து ஒரு சில மலைகளில் வந்து மறைமுகமாக வளருது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கர்நாடகா மும்பை அந்த மாதிரி லைனில் வந்து கிடைத்த ஒரு வீடியோ அப்படின்னு வந்து எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மரம் வந்து என்ன மரம்னு வந்து தெரில. இந்த மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காய்கள் இருந்துச்சுன்னா அது காய் பக்கத்தில் நீங்கள் சாதாரணமாக ஒரு நெருப்பூச்சை வந்து பக்கத்தில் கொண்டு போனீங்களாவே அது வந்து பத்தி தானே எரியுது. இது வந்து ஒரு அரிய ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா அரிய வகை மூலிகை. நானும் இதோட பேர் வந்து என்னென்னமோ தேடி பார்த்துட்டேன். இதோட பெயர்கள் வந்து கிடைக்கும், அப்படி கிடச்சின்னா உங்களுக்கு நான் முழு வீடியோவாக பதிவிடலாம்னு பார்த்துட்டேன். ஆனால் கிடைக்கல. வாட்ஸ்அப்பில் குரூப்பில் கிடச்ச ஒரு வீடியோ. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மூலிகை மரத்துக்கு பக்கத்தில் நம்ம நெருப்பூச்சி கொண்டு போனால் பற்றிக்கிட்டு எரியுதாமா, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செம்பு கம்பியை நம்ம எடுத்து இதோட விதைகளை மட்டுமே ஒரு துணியில் போட்டுட்டு நம்ம பக்கத்தில் அந்த விதை பக்கத்தில் நம்ம அந்த செம்பு கம்பி கொண்டு போனால் அந்த விதை வந்து தானே நகருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ முழு வீடியோன்னு பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒரிஜினல் வீடியோவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை மரத்தை பற்றி உங்களுக்கு தேவையான குறிப்புகள் கிடைச்சின்னா மறக்காம கம்மெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அரிய வகை மூலிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்குதுன்னு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மலைகளுக்குள்ளே தேடி போகும்போது சித்தர்கள் அருள் இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட மூலிகளை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பத்தின குறிப்புகள் தெரிஞ்சுன்னா மறக்காம கம்மெண்ட் சொல்லுங்கள். நன்றி. Never.